நெட் டிவி ஃபார் யூ 7.7 lakhs சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம். அது வந்து 1 million வரதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஹாய், சிஎன் விக்ரம் கடைசியாக ரிலீஸ் ஆன படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமி ஸ்கொயர். ஹரிய விக்ரம் ரெண்டு பேரும் சாமிக்கு அப்புறம் சாமி ஸ்கொயர் சொல்லிட்டு ஒரு படத்தை வந்து எடுத்திருந்தாங்க. இந்த படம் வந்து ஒரு பெருமையான ஒரு படமாக இருந்துச்சு, ஒரு காவியம், ஒரு மைல்ஸ்டோன் இந்த மாதிரிலாம் இருந்ததுனால இந்த மாதிரி ஒரு படம் வந்து இனிமேல் விக்ரம் வந்து பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அவங்க ஃபேன்ஸ் வந்து பயங்கரமாக வந்து ஃபீல் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து விக்ரம் வந்து ஒரு கிளாஸான ஒரு ஹீரோவை பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு அப்புறம் வந்து துருவ நட்சத்திரம் இந்த படம் வந்து வருமா வராதான்னு சொல்லிட்டு ஒரு கோடிக்கான ஒரு பதிலாக தான் அந்த கேள்வி இருக்குது. அது போக இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறது முன்னாலே விக்ரமோட அடுத்த படமான கடரம் கொண்டா இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. அந்த வகையில் இந்த படத்தை ஷூட்டிங் வந்து 1 month முன்னாலே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அடுத்ததாக இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பொங்கல் அன்னைக்கு இந்த படத்தை டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்கும்போதே விக்ரம் வேறு மாதிரி ஒரு லுக்கு, இந்த கட்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பியர்ட்லாம் ஜாஸ்தியாக வச்சுட்டு பார்க்க ஒரு ரகடாக ஒரு வேறு மாதிரி இருந்தார். இது வரைக்குமே ஒரு கெரியரில் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரான்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிற மாதிரி தான் அந்த டீசரே இருந்துச்சு. டீசர் பார்க்கும்போது பயங்கர ஒரு கிளாஸாக இருந்துச்சு, பெரிய ஒரு ஹிட் ஆயிடுச்சு இந்த டீசர். அது போக இந்த படத்தோட சூப்பரான அப்டேட் இப்போ ஒன்று வந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட டப்பிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா விக்ரம் வந்து அவரோட போர்ஷன் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ அந்த படத்தில் வந்து ஒரு மெயினான ரோல் வந்து அக்ஷரா ஹாசன் பண்ணுறாங்க. அவங்களுக்கான டப்பிங் வந்து இப்போ ஆல்ரெடி இந்த ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் வந்து டப்பிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சொல்லிட்டு வந்து செல்ஃபி எடுத்து அங்கே உள்ளே போட்டிருக்காங்க. பின்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இது ஃபோட்டோலாம் எனக்கு தெரியுது, அதில் பார்க்கும்போது வேறு லெவலில் ஒரு ஃபோட்டோவாக இருந்துச்சு. அது போக இப்போ எந்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் சொல்லிட்டு வந்து பக்கத்தில் இருக்க க்ளோஸ் சோர்ஸ் மூலம் நான் விசாரிக்கும் போது தான் தெரியுது, இந்த படம் வந்து தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி வந்து April 14 வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கான். எப்படியாவது அந்த டேட் வந்து கொண்டு வந்துடும் சொல்லிட்டு படக்குள்ளெலாம் வந்து பயங்கரம் வந்து பிளான் பண்ணிட்டுருக்கான். அதுக்கான பரபரப்பான ஒரு வேலையெல்லாம் போயிட்டே இருக்குது. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே டேட்டில் வந்து சூர்யாவோட NGK, சிவகார்த்திகேயனோட மிஸ்டர் லோக்கல், ராகவாலரன்ஸோட காஞ்சனா 3 இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த 4 படத்தில் என்னென்ன படம்லாம் ரிலீஸ் ஆக போகுது, என்னென்ன படம்லாம் பேக் அடிக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இருந்தாலும் அந்த டேட்டில் வந்து எந்த படம் வந்து நல்லாயிருக்கும் சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும்ல, அதை வந்து மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிரச்சனை பண்ணணும், லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, முக்கியமாக ஆக்டிஃபரிவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நேற்று வந்து ஒரு கான்செப்ட் பண்ணியிருந்தேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலை தளபதி 2 பேர் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்க போகிறாங்க கூடி சீக்கிரத்தில், அது எப்படி அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் இருக்குது. நெட் டிவி ஃபார் யூ வியூவர்ஸ், இந்த ஷோ இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.